கொங்கு ஸ்டைல் அரசாணிக்காய் சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்குங்க. பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு. பொடியாக நறுக்கிற அரசாணிக்காய் ஒரு கப் நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயில். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகணும், அந்த வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாருங்க நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த அரசாணிக்காய் நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்சு எடுத்து கொஞ்சம் நேரம் செப்பரேட்டாக வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக இருக்குங்க. அதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க, அரை ஸ்பூன் தாளிக்கிற பருப்பு, மூணு நார்மல் சைஸ் வரமிளகா சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும். பாருங்க கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காய் துருவல் பொன் நிறம் ஆகிற வரைக்கும். அடுப்பு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. இந்த தேங்காய் துருவல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க நம்ம இந்த தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டோம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். பாருங்கள் நம்ம கடையில் வறுத்து வச்சுருந்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற இந்த அரசாணிக்காயும் சேர்த்துடலாங்க. சின்ன சைஸ் புளி, கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க நம்ம இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க. தாளிக்கிற கடுப்பில் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போது ஒரு பிஞ்ச் பெருங்காய் பவுடர் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் ஒரு கருவேப்பிலை ரெண்டாக பிச்சு போட்டுருக்கோம், அதுவும் சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சதுனால நம்ம இப்போ கடலைப்பருப்பு சேர்த்த வேண்டாங்க தாளிக்கிறதுக்கு. பாருங்கள் நம்ம தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள் நம்ம தாளிச்சது இந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.